அனைவருக்கும் வணக்கம். ஐயான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன். நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியானம் இடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் உபதேச பொன்மொழிகள் மேன்மேலும் தனி மனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக இன்று இறைவன் எங்கே இருக்கின்றார், நாங்கள் எவ்வளவோ வழிபாடு செய்தும் இறைவனுடைய தரிசனத்தை பெற முடியவில்லையே, நாங்கள் மனம் போன போக்கில் போகின்றோமே, நாங்கள் என்ன செய்தோம், எதுவுமே எங்கள் வாழ்வில் நடக்கவில்லையே, எங்களுடைய பாவ புண்ணியங்கள் என்று கூறுகின்ற இறையாற்றல், கடந்து வந்த பிறவியின்படி நான் செய்கின்ற பாவத்திற்கு ஏன் இப்பொழுது அனுபவிக்க வேண்டும் என்பது போன்ற பலவிதமான கேள்விகள் நம்மில் இருக்கின்றது. இதற்கான விளக்கத்தை மிக சுருக்கமாக பகவான் இங்கே அறிவுறுத்திருக்கின்றார், அதனை கேட்போம். முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு உபதேச மொழிகளுக்கு செல்வோம். குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய பாதத்தினுடைய 20 நிழலை நமக்கு முப்போதும் காப்பு காப்பு. இதனை ஆத்மார்த்தமாக அனைவரும் கூறி வாருங்கள். இப்பொழுது உபதேச மொழிகளுக்கு செல்வோம். உலகமும் மற்ற கோள்களும் ஏன் படைக்கப்பட்டன, ஏன் இயக்கப்படுகின்றன என்பதற்கான விடையை யாருமே கூறிவிட முடியாது என்று பகவான் நினைக்கின்றார். அது தேவ ரகசியம் என்பதை விட உலகத்தை படைத்த அதி அற்புதமான ஆற்றலுக்கு அனைத்தும் வெளிச்சமாக்கப்படுகின்றது, அவன் ஒருவனுக்கு அனைத்தும் தெரிகின்றது. ஆனால் இங்கே ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம், இறைவன் இல்லாத இடமே இல்லை என்பது ஞானிகளும் சித்த புருஷர்களும் பல புனித வேதத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இறையாற்றலுடைய தன்மையானது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அண்ட சராசரத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உள்ளும் புறமும் அது வியாபித்து தன்னுடைய இயக்கத்தை பறைசாற்றுகின்றது. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இதே போல பல உலகங்கள் வான்வெளியில் இருக்கின்றது என்பது பல அறிவியல் ரீதியான கூற்றுகளில் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அனைத்து நிலைகளும் இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான நிகழ்வுகளும் இறைவனால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு அணுவிலும் அவரது ஆதிக்கம் மிகுந்திருக்கின்றது. எங்கும் பரவியுள்ள இறைவனையே நாம் பிரம்மம் என்று அழைக்கின்றோம். இந்த குழந்தைகளை பிரம்மத்தை அறிய என் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் முன் செயலே என்கின்ற தன்மையில் நாம் இறைவனிடம் சரணாகதி செய்துவிட்டோம் என்றால் எதுவுமே நம்மை பாதிக்காது. இந்த சரணாகதி என்கின்ற வார்த்தையானது சுலபமானதானே என்று நினைத்தால் அது அவ்வாறு கிடையாது. உள்ளார்ந்த பக்தி இல்லாமல், ஆத்மார்த்தமாக பிணைந்து கொள்ளாமல், கள்ளம் கபடமின்றி நம்முடைய அனைத்து நிலைகளையும் இறைவனிடம் ஒன்றிவிடாமல் கூறாமல் இந்த முழுமை சரணாகதி இறையோடு நாம் ஒன்றிவிட்டு அடைய முடியாது.
ஆகவே இறைவனும் நமது வார்த்தைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்வதில்லை, இறைவனுக்கே வாழ்வோம் என்ற பக்தி பாதையில் செல்லும் போதுதான் நீங்களே இறைவன் உங்களை ஏற்றுக்கொண்ட மாற்றத்தை உணர்வீர்கள். இங்கே முழுமை சரணாகதி நாம் செய்ய செய்ய நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் சத்குருவால் உற்று நோக்கி கண்காணிக்கப்பட்டு நம்முடைய சொல்லும் செயலும் இக வாழ்வில் இயக்க தன்மையில் ஒவ்வொரு கணமும் அவராலேயே நடத்தப்பட்டு வருகின்றது. அனைத்து நிகழ்வுகளும் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியடைந்தாலும் சரி வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் நல்லதும் கெட்டதும் ஒரு முறை சரணாகதி அடைந்த எவருடைய வாழ்விலும் முழு தன்மையும் அவரை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த மாற்றத்தை நீங்கள் முழுமை சரணாகதியில் மட்டும் உணர முடியும். நாம் அல்ல இயக்குவதும் இயங்க வைப்பதும், முற்றிலும் நம்மை மீறிய ஒரு ஆற்றல் அது. நாம் சரணாகதி அடைந்த சத்குருவின் ஆற்றல், நீங்கள் எந்த குருவை சரணாகதி அடைந்திருந்தாலும் அந்த இடத்துல முழுமையான சரணாகதியினுடைய தன்மையில் இருந்தால் மட்டுமே பல மாற்றங்களை மேன்மைத்தன்மையை இரையாற்றலுடைய ஒட்டுமொத்த ஸ்பரிசத்தை பேரானந்தத்தை பரவசத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இங்கே பகவான் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு எம்மை வழிபட்டு பூஜித்து ஆழமாக பிணைந்து கொண்டு கொள்வீர்களானால் உங்களுக்கு சேவகனாக வேலைக்காரனாக இருப்பேன் என்று பல இடங்களில் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். நமது சிற்றின்பங்களான காமம் செல்வம் ஆகியவற்றில் கிடைக்கும் சந்தோஷங்களை விட்டு இறைவனை துதிப்பதில் அதிக சந்தோஷம் கொள்ள வேண்டும். இதையே ஆதிசங்கரரும் கூறுகின்றார். மோகம் போகங்களிலும் கழிப்பு கொண்டாலும் நட்பு தனிமையிலும் கழிப்பு கொண்டாலும் எவனுள்ளம் பிரமத்தில் மகிழ்வு கொள்கின்றதோ அவனை ஆனந்தம் அடைகின்றான் என்று பகவான் ஆதிசங்கரர் கூறுகின்றார். ஆகவே நம்முடைய எல்லா நிலைகளும் செயல்பாடுகளும் சத்குருவால் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு கவனித்துக் கொண்டு உற்று நோக்கி நம்மை வழிநடத்த அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இது நாம் எவ்வளவு கூறாமல் மறைத்தாலும் அங்கே பகவானால் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு நம்மை மிகச்சிறந்த பாதையில் வழிநடத்த அது முனைப்போடு காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே முடிந்தளவு கள்ளம் கபடமில்லாத குழந்தை உள்ளத்தோடு அந்த அதி அற்புதமான குருவின் ஆற்றலை அணுகி நாம் நம்மை நாம் பண்படுத்தி கொண்டு உயர்நிலை அடையதான் பகவான் இங்கே போதித்து கொண்டிருக்கின்றார். நம்முள் இருக்கும் இறைவனால் நாம் கண்காணிக்கப்படுகின்றோம், இறைவனால் நாம் இயக்கப்படுகின்றோம். ஆத்மா என்பது நமது உடலில் உயிராக இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். உடல் ஆனது மேலும் உபயோகப்படுத்த முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படும் போதுதான் அதிலிருந்து உயிர் விலகி வேறு ஒரு உடலை அடைகின்றது. பொதுவாக மீண்டும் பிறப்பு இந்த உலகத்தில் நிகழ்வதில்லை. நட்சத்திரங்கள் எனப்படும் சூரிய குடும்பத்தை சேர்ந்த அதனை சுற்றியுள்ள உலகங்களில் மட்டுமே நிகழ்கின்றது. ஆயிரம் ஜென்மங்கள் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கலாம். அது நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பொறுத்துத்தான் இருக்கின்றது என்று இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது. உயிரின் உறைவிடத்தையே ஆத்மா என்கின்றோம். உயிர் செயலில் இல்லை என்றால் உயிர் பிரிந்து விட்டதை அல்லது ஆத்மா பிரிந்து விட்டதை என்று கூறுகின்றோம். பிறப்பும் இறப்புமான இந்த வாழ்க்கையை பற்றி மனமெதும்பி பாடுகின்றார் ஆதிசங்கரர். பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இறைவனை சரணாகதி அடைவதே ஒரே வழி என்று கூறுகின்றார். மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு மீண்டும் மீண்டும் தாய் கருவறையில் இருப்பு முடிவற்ற சூழலில் ததுக்கின்ற நான் முராரியே கருணையாய் காத்திடுவாய் என்று ஆதிசங்கரர் இங்கே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார். ஓரிடத்தில் ஆகவே ஆத்மாதான் செயலில் இருக்கும் பொழுது மனம் என்று கூறப்படுகின்றது. நம்முள் இருக்கும் இறைவனை நாம் அறிவதில்லை. உண்மையில் மனிதனுக்கு அல்லது உயிர்களுக்கு தனிமை என்பது எதுவுமே இல்லை. மது குழந்தைகளே, நம்முடைய மனதில்
இறைவன் இருக்கின்றார் என்ற உணர்வுடன் நம் செயல்களை மேம்படுத்தி கொண்டாலே பகவான் சந்தோஷம் அடைகின்றார். எல்லா நிலையிலும் வரகத்தான் பகவான் நம்மை அவருடைய உபதேச மொழிகளை பின்பற்றும் பொழுது நான் என்கின்ற அகந்தி அகங்காரத்தை விடுத்துவிட்டு ஆத்மார்த்தமாக சனாகதி அடையும் போது பகவானுடைய உபதேச மொழிகளை பிறருக்கு எடுத்து கூறும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைந்து நாம் கேட்ட என்ன வேண்டுமானாலும் கொடுக்க அவர் கடமைப்பட்டு சேவகனாக தன்னை உருமாற்றி கொண்டு நம்மிடமே பொறுத்து கொள்கிறார் தம்முடைய ஆற்றலை. நற்செயல்கள் புரிந்தால் மனம் சந்தோஷம் கொள்கின்றது அல்லவா? தீய செயல்கள் புரிந்தால் தனது கடமையாக மனசாட்சி எடுத்துரைக்கின்றது, மனம் எதும்புகின்றது, கேட்கவில்லை என்றால் விட்டு விடுகின்றது, நாம் பாவ பிறவியாகி விடுகின்றோம் அல்லவா? மனம் அன்றாட செயல்களில் இருக்கும் பொழுதுதான் அது தம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை, எங்கெங்கோ சுற்றி வரும். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் அல்லது சிந்தனைகளுக்கு ஏற்ப நம்முடைய குணத்தில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது அல்லவா? நல்லவன் கெட்டவன் ஆவதும், கெட்டவன் நல்லவன் ஆவதும் இதனால்தான். ஆதிசங்கர் இதை அவரது பாடலில் அழகாக விளக்குகின்றார். உன்னுள்ளும் என்னுள்ளும் விஷ்ணுவே உள்ளான், என்னிடம் உனக்கு ஏன் இந்த கோபமே? யாவரிடமும் நீ ஆன்மாவை கண்டிடுவாய், வேதம் தனையே எங்கெங்கும் விட்டுடுவாய் என்று பகவான் கூறுகிறார் ஆதிசங்கர். ஆகவே இப்பொழுது பாவமும் புண்ணியம் என்கிற தன்மையில் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இறைவன் நம்முடைய மனசாட்சியாக இருந்து நல்ல செயல்களை நேர்த்துகின்றார், வாழ்த்துகின்றார். தீய செயல்களுக்கு முதலில் எச்சரிக்கை கொடுக்கின்றார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தண்டனை கொடுக்கின்றார். கொலை போன்ற தீய செயல்கள் செய்தும் ஒருவன் சந்தோஷமாக இருக்கின்றானே என்று நாம் நினைக்கலாம், ஆனால் அவனது மனம் எப்படி இருக்கிறது என்பது இறைவனுக்கு வெளிச்சமாகின்றது. அப்போதே சந்தோஷம் என்பது அவனுக்கு புத்தகத்தில் இருக்கும் புண்ணியத்தின் விளைவாக கூட இருக்கலாம். நீங்கள் நல்லவனாக மாறினாலும் முற்பிறவியின் பாவச் சுமைகள் இன்னும் இருக்கின்றன அல்லவா? கண்டிப்பாக அதனுடைய தன்மைதான் உங்களை மிக நல்லவனாக இந்த உலகத்திற்கு காண்பித்து பறைசாற்றுகின்றது. அப்படிப்பட்டவனுக்காக இறைவனும் வருந்தவே செய்கின்றார். உங்கள் சோதனைகள் சாதனைகளாகும், காலமும் வரும், பாவச் சுமைகளை குறைத்து விரைவில் நாம் மேன்மை அடையப் போகின்றோம், நல்ல குணங்கள் நீங்காமல் வாழ்கின்றோமா என்று நாம் நிரூபிக்கும் சோதனை காலம் இது. மேலும் மேலும் பாவங்களை ஒருவன் சேர்த்து கொண்டால் இன்னொரு பிறவில் அது மனிதனாக பிறந்தாலும் அல்லது விலங்காக பிறந்தாலும் அவன் துன்பத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். முற்பிறவைகளில் செய்த பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் இறைவனால் இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னொரு உடல் கொடுக்கப்படுகின்றது. அதற்கேற்ப வாழ்க்கையில் செல்வ வளங்களும் கொடுக்கப்படும் என்பது ஐயமில்லை. செய்யும் பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை இருப்பதைத்தான் விதி என்கின்றோம். ஆசைகளுடன் வாழ்வது மனிதத்தன்மை என்றால் பேராசைகளுடன் வாழ்வது மிருகத்தன்மை என்று பகவான் கூறுகின்றார். ஆசைகளை அடக்கி மனதில் இறைவன் இருப்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். அப்படி கண்டவனுக்கு மேலும் பிறவிகள் இல்லை, நம் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலந்து விடுகின்றது என்று இங்கே கூறப்படுகின்றது. ஆகவே இறைவன் கொடுத்த செல்வத்தில் நாம் நிறைவடைந்து பேராசையை விட்டாலே என்றும் நாம் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க முடியும். ஆதிசங்கரர் இந்த பாடல் மூலம் இங்கே விளக்குகின்றார். முற்பிறவியில் செய்த நற்பயன்களின் உயர்வே இப்பிறவியில் நீ காணும் செல்வமே, கிடைத்ததை எண்ணி நிறைவுமே பெறுவாய், பேராசையை விட்டு உயர்வதனை அடைவாய் என்று பகவான் கூறுகின்றார். உயர்வான ஒரு தன்மை அடைய வேண்டுமென்றால் பேராசையை விட்டுவிடுவீராக என்று பகவான் ஆதிசங்கரர் இங்கே மிக ஆழமாக கூறுகின்றார். ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கு நன்றி கூறி நிலைமாறாத பக்தி செய்து மனிதநேயத்தோடு வாழ்ந்து இறை பண்புகளை கடைபிடித்து இறையச்சம் என்கிற தன்மைக்கு நாம் பயந்து பகவான் சமூகத்தில் நீங்காமல் நடைபெற்று காத்திருப்போம், நன்றி கூறி கொண்டே இருப்போம். யாரையும் துவேஷம் பாராட்டது, வேதம் வராது, சக உயிர்களை மதித்து போற்றி வணங்குவோம், சாயை பணிவோம், அண்ட சராசரமங்கும் சாந்தி இல்லை நம்ம அனைவரும் தெளிவாக இருப்போம்.
வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம். சா